நம்ம தளபதி விஜய் நடித்த மெர்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரால் செய்யப்பட்டிருந்தாலும் அதிகமாக கொண்டாடப்பட்ட ஒரு டைலாக்னா, ஒரு டாக்டரோ என்ஜினியரோ உருவாக 4 வருஷங்கள் தேவைப்படும், அதுவே ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படும் அப்படின்ற அந்த டைலாக் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு தலைவன் உருவாவது அப்படின்றது மிகப்பெரிய கடினமான விஷயம். அதுவும் கிரிக்கெட் மாதிரியான ஒரு செல்ஃபிஷ் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தலைவன் உருவாவது ரொம்ப கடினமான விஷயம் நம்ம சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தலைவன்னா அது நம்ம கேப்டன் கூல், நம்ம தல தோனி அவர்கள் தான். அவர் இந்திய அணிக்கு செய்த சாதனைகள் வந்து நிச்சயமாக நம்ம வந்து மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது தோனி அவர்கள் மேலே இருந்த ஒரு சின்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு விமர்சனம், சின்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னவா இருந்ததுன்னா, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 2011 உலகக்கோப்பை வின் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணது, 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணது, டெஸ்ட் நம்பர் ஒன் ஆனது, அதை வேணா நீங்கள் கொண்டாடலாம். ஆனால் 2011 அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணது பெருசாக என்னால் கொண்டாட முடியல. ஏன்னா அது வந்து மேட்சஸ் இந்தியாவில் நடந்ததால், பெரிய அட்வான்டேஜ் இந்தியாங்கிறதுனால தோனி கிடையாது, யார் இருந்தாலும் நிச்சயமாக அந்த கோப்பையை வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் 2023 நாம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகக்கோப்பை நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வியை சந்திக்கிறோம். அதாவது ரோஹித் சர்மா அவர்களுடைய தலைமையின் கீழே தொடர்ந்து 10 வெற்றிகளை பதிவு பண்ணியிருந்தாலும் கூட 11வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் தோற்று போகிறோம். ஸோ அப்போ தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மானசீகமாகவே கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க, தோனி அப்படி பேசியிருக்க கூடாதுன்ட்டு. ஏன்னா கேப்டன் கூல் பண்ணது சின்ன வேலை கிடையாது, யாராக இருந்தாலும் மேட்ச் எங்கே நடந்தாலும் அதை வின் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அது தோனி மாதிரியான சில லெஜெண்ட்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இப்படி இருக்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்திய அணியை வெற்றிகரமாக கட்டமைச்சதில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தோனி அவர்களுக்கு ஒரு தனி பங்கு உண்டு. அதாவது இந்தியாவின் வெற்றிகரமான கேப்டன், சாலச்சிறந்த மிக சாலச்சிறந்த கேப்டன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே எம்எஸ் தோனி சொல்லிடுவாங்க. இன்னும் வரக்கூடிய தலைமுறைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியோட புகழை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் பயங்கரமாக ரெக்கார்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு, 50 ஓவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன் கொண்டு வந்திருக்காரு. இது நாலுத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ண ஒரே இந்தியன் கேப்டன் நம்ம எம்எஸ் தோனி மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இந்த ஐசிசி கோப்பைகளின் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐசிசி கோப்பைகள் ஃபைனல் அப்படின்ற ஜோன்குள்ளே போயிட்டாவே ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துடும் ஒரு மனுஷன், நிறைய கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனாலே பார்த்தீங்கன்னா அது பேர் வந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்களுக்கு அவ்வப்போது இந்திய அரசாங்கமும் சரி, பிசிசியும் சரி, ஏதாவது ஒரு சிறப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட அந்த முகத்தையே மாற்றின ஒரு நபர்ன்றதால. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, ஒரு சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2011 இந்தியா இலங்கை மோதிய அந்த ஐசிசி 50 ஓவர் உலகக்கோப்பையோட ஃபைனல் மேட்சில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் சிக்ஸர் அடித்து இந்தியாவுக்கு கோப்பையை வாங்கி கொடுத்துருந்தார். இப்போ அந்த சிக்ஸர் படித்து அந்த பால் பார்த்தீங்கன்னா விழுந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு மாதிரியான ஒரு சிம்பிளை வச்சு, ஒரு ஐகானிக் சிம்பிளை வச்சு, அதை வந்து தோனிக்கு மட்டும் கிடையாது இந்திய கிரிக்கெட் அணிக்கும் சரி பிசிசிக்கும் சரி ஒரு பெரிய ஒரு நினைவு சின்னமாக அதை மாற்றம் பண்ணுற முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பீர் உட்பட சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்றத வாஸ்தவம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் ஒரு முறை பிசிசி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. அதாவது தோனிக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை மரியாதை செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளையாடும் போது ஜெர்சி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஜெர்சி யூஸ் பண்ணும்போது அவங்க நம்பர்ஸ் வந்து அவங்க பிக் பண்ணிக்கலாம். அதாவது பிசிசி என்ன நம்பர்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு கொடுக்குறாங்களோ அந்த நம்பர்ஸில் என்ன நம்பர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அவங்க பிக் பண்ணிக்கலாம். அப்படி சில நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா பிசிசி யாருக்குமே தரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்பர் 10 அப்படின்ற அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்க்குள்ள வரும்போது அந்த நம்பரை வாங்கி யூஸ் பண்ணி கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தார். அப்போயே சில நேரங்களை பார்த்தீங்கன்னா விமர்சனம் வந்தது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் அது சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை, அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் காடு, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட்டோட பிராண்ட், அவர் பிராண்ட் அம்பாசிடர், இந்தியன் கிரிக்கெட்டோட ஃபேஸே அவர் தான். ஸோ அவர் யூஸ் பண்ண ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா அவரோட நினைவாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை. அதாவது நம்பருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறது, அதாவது ஜெர்சி நம்பருக்கு ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்பர் திரும்ப யாரும் யூஸ் பண்ணவே முடியாது, ஷெல்ஃபில் ஹோல்ட் பண்ணிடுவாங்க, அந்த நம்பர் யார் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, யாரும் யாருடைய ஜெர்சிலும் அந்த நம்பரை பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷர்துல் தக்கூர் யூஸ் பண்ண பிறகு வந்த சின்ன விமர்சனத்தால் ஷர்துல் தக்கூருக்கு நம்பர் மாற்றி கொடுத்து நம்பர் 10 ரிட்டையர் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்பர் 10 யாருமே யூஸ் பண்ண முடியாது, இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இன்னுமே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது தோனி அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்பர் 7 அந்த நம்பரை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்ம யங் கிரிக்கெட்டர்ஸ் பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க யாரும் அந்த நம்பரை பிக் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த வாய்மொழி உத்தரவு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு விளையாடக்கூடிய எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்திருக்காம். அதாவது நம்பர் 7 மட்டும் பிக் பண்ணாதீங்க, அது யாருக்கும் தரதா கிடையாது, அது வந்து நாங்கள் ரிட்டையர் பண்ணிட்டோம். எம்எஸ் தோனி யூஸ் பண்ண நம்பர் அது, அது ஒரு வந்து ஐகானிக் நம்பர்ன்றதால் அது யாருக்கும் தரப்போகிறது கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ண வேணான்னு சொன்னதாகும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பிளேயருமே அந்த நம்பரை பிக் பண்ணாமல் பிக் பண்ண முடியாமல் வெவ்வேறு நம்பர்களை பிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தி வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனலோ அல்லது வந்து ஏதோ ஒரு எல்லோ மேக்சினோ சொல்லிட்டு போகலங்க. என்டிடிவியோட அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல்ஸ் கூட பிசிசி அஃபிஷியல்ஸ் பேசியிருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் யூஸ் பண்ண அந்த நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த நம்பர் யாருமே யூஸ் பண்ண முடியாது, தோனிக்கு மரியாதை செய்துக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் யாருமே யூஸ் பண்ண முடியாது. தோனி பெயர் பொறிக்கப்பட்ட நம்பர் 7 ஜெர்சி பார்த்தீங்கன்னா பிசிசியோட அலுவலகத்தில் மாட்டி வைப்பாங்க.
சொல்லியிருக்காங்க. இனிமேல் யாருமே அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிசிசி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. இந்த நிலையில் இந்த விஷயத்தை பார்த்த நம்ம தல தோனியோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பயமாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, அவர் யூஸ் பண்ண நம்பர் யாருமே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் வந்து ஒரு சரியான தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைனா சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தோனிக்கான மரியாதை ஏதாவது பார்க்கப்படுது. அதாவது ஒரு உலகக்கோப்பை வெற்றி பெற்றுக் கொடுத்த, நான்கு விதமான உலகக்கோப்பைகளை பெற்றுக் கொடுத்த அந்த மகத்தான நபர் தோனி யூஸ் பண்ணியே அந்த நம்பரை நம்ம ஷெல்ஃபில் வைக்கும்போது அவருக்கான அது மரியாதையாக பார்க்கப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பிசிசிஐ அஃபீஷியலாகவே இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்பர் 7 வந்து பிளாக் ஆகிடுச்சு, யாருமே அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த அறிவிப்பை வந்து வெளிப்படையாக ப்ரெஸ் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் தோனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மரியாதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோனி அவர்கள் செய்த அந்த சம்பவங்களில் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வெற்றி, உங்களை ரொம்ப வந்து மெய்சில் இருக்க வச்ச ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே அப்படின்ற வீடியோவில் முடிக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.